ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உளுந்தங்களி. இந்த சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உளுந்தங்களி செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. அரை கப் அளவுக்கு நான் வந்துட்டு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க, அதனால வந்து நம்ம இன்னைக்கு கருப்பு உளுந்து தான் செய்ய போறோம். பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேங்க. பனங்கருப்பட்டி வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு உங்கள் இனிப்பை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து அரை கப் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு உளுந்த வறுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தவா ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச உளுந்து போட்டுடலாம். இது நல்லா வாசம் வர மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. உளுந்து வந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு தட்டத்தில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இந்த தவாலையே பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சிருக்கோம்ல அரிசி, அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையும் வந்து நம்ம வந்து உளுந்தோடு சேர்த்து ஆற வச்சிடலாம். இது ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணணும். இப்போ இந்த தவாலையே வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோட பனங்கருப்பட்டி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரணுங்க. இது நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், பனங்கருப்பட்டி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம பனங்கருப்பட்டி காய்ச்சி வச்சுருந்தோட அதை வந்து வடிகட்டி எடுத்துட்டேங்க. அந்த உளுந்து வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோட அதையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பு பற்ற வைக்கல. இதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு இப்போ பற்ற வச்சாச்சுங்க. நான் வந்து கரண்டி இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறேன், எனக்கு கிண்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து சீக்கிரம் வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சுருங்க. நம்ம வந்துட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இது நல்லா கெட்டிப்பட்டு வரணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிக்காது, சீக்கிரம் வந்து கெட்டி ஆகாது, நம்ம வந்து கிண்டுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது கிண்ட கிண்ட சூப்பராக வாசம் வருதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாங்க. இது வந்து எலும்பு பிரச்சனை இருக்கவங்க லேடிஸுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டியாச்சுங்க. போட்டதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது நல்லா வெந்துச்சுன்னா நல்லா வாசம் வருங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கொஞ்சம் தண்ணி தொட்டு நம்ம வந்து கையில் இந்த மாதிரி தண்ணி தொட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல நல்லெண்ணெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. எண்ணெய் எல்லாமே நல்லா இஞ்சிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதல் தடவை ஊற்றுனா எண்ணெய் நல்லா இஞ்சிடுச்சுங்க. மறுபடியும் ரெண்டாவது தடவை ஊற்றுறேன். இதே மாதிரியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாமே ஊற்றி நான் நல்லா கிண்டி விட்டேங்க. நம்ம வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சதுக்கும் இப்போ வந்து நல்லா வெந்து வர்றதுக்கும் உங்களுக்கு கலரு டெக்ஸ்டர்லாம் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுறணும். பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் வச்சுட்டேங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. இந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வெந்துருச்சு. நம்ம சூப்பரான ஹெல்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்து பாருங்கள். எலும்பு ப்ராப்ளம் இருந்தாலும் கொடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.